தீவு 1991 இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் முதல் முதலாக முதலமைச்சராக பொறுப்பேற்கிற பொழுது கோட்டையிலே கொடியேற்றி வைத்துவிட்டு நான் கச்சத்தீவை மீட்டெடுப்பேன் என்று பேசினாரா இல்லையா? முதலமைச்சர் அம்பாசல் 91க்கு பிறகு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த கேள்வியை கேட்பதற்கு திமுக உறுப்பினர்களுக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது. திமுக ஆட்சியில் இருந்த போதுதான், திரு கருணாநிதி முதலமைச்சராக இருந்த போதுதான் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை பார்க்கப்பட்டது. 1974 1976 அப்போதைய மத்திய அரசு இந்த ஒப்பந்தங்களை செய்து கொண்ட போது அவர்களுடைய தலைவர் அன்றைய முதல்வர் என்ன செய்து கொண்டிருந்தார்? அதை தடுப்பதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா? அதை எதிர்த்து ஏதாவது போராட்டம் நடத்தினாரா? ஒன்றுமே இல்லையே. தாரை வார்த்து விட்டு இத்தனை ஆண்டுகள் கழித்து 91 நீங்கள் பேசினீர்களா இல்லையா என்றால், நான் பேசினேன். ஒரு மாநில அரசின் அதிகார வரம்பு எதுவரை உள்ளது என்பதை உணர்ந்து அறிந்து பேசினேன். மத்திய அரசு மூலமாக நான் அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பேன் என்று பேசியிருக்கிறேனே தவிர, நான் ஒரு படையை திரட்டி கொண்டு கச்சத்தீவை மீட்பேன் என்று பைத்தியகாரத்தனமாக பேசவில்லை. உறுப்பினர், கச்சத்தீவை தாரை பார்த்து விட்டோம். உச்ச நீதிமன்றம் வரை சென்று அபிடவிட் போட்ட கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் போட்டார். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, இன்றைக்கு இவ்வளவு பேசுகின்ற திமுக உறுப்பினர்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். அன்றைக்கு கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை பார்க்கப்பட்ட போது ஏன் பேசாமல் இருந்தார்கள்? அன்றைய திமுக முதல்வர் ஏன் மௌனம் சாதித்தார்? ஏன் அதை கொடுக்க அனுமதித்தார்? உச்ச நீதிமன்றம் மூலமாக நடவடிக்கை எடுத்தது நான். 2008 மத்திய அரசை அணுகி அணுகி எந்த பயனும் இல்லை என்று தெரிந்த பிறகு நான் தனிப்பட்ட முறையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தேன். அப்போது இங்கே முதலமைச்சராக இருந்தவர் திரு கருணாநிதி. அப்போது மத்திய அரசு அதற்கு கச்சத்தீவை பற்றி இவருக்கு என்ன தெரியும்? மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எதிர்கட்சியினர் எவ்வளவுதான் கூச்சல் போட்டாலும் உண்மைகளை மறைக்க முடியாது. கச்சத்தீவு தாரை பார்க்கப்பட்டதற்கு திமுக தான் காரணம், அன்றைய முதலமைச்சர் திரு கருணாநிதி தான் காரணம். இன்று மீனவர்கள் படும் அல்லல்களுக்கெல்லாம், சகித்துக் கொள்ளும் இன்னல்களுக்கெல்லாம் காரணம் திமுக தான், திமுக தான், திமுக தான். அதை எத்தனை கூச்சல் போட்டாலும் மறைக்க முடியாது. 2008 நான் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த போது அப்போது மத்திய அரசின் சார்பில் அதற்கு கவுண்டர் அஃபிடவிட் ஃபைல் செய்யப்பட வேண்டும். அதே போலவே உச்ச நீதிமன்றத்திலிருந்து தமிழக அரசுக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. தமிழக அரசும் ஒரு நோட்டீஸ், அங்கே ஒரு கவுண்டர் அஃபிடவிட் அங்கே ஃபைல் செய்ய வேண்டும். அந்த நேரத்தில் திரு கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா? மத்திய அரசு என்ன அஃபிடவிட் ஃபைல் செய்கிறது என்பதை பார்த்துவிட்டு அதன் பின்னர் தமிழக அரசின் அஃபிடவிட்டை ஃபைல் செய்யலாம் என்றார். இதுதான் கச்சத்தீவை மீட்கும் லட்சணமா? அந்த உணர்வாவது திமுகவிற்கு இருக்கிறதா? அன்றைய தினம் மத்திய அரசு என்னுடைய வழக்கை தூக்கி எறிய வேண்டும். கச்சத்தீவை மீட்க முடியாது, ஏற்கனவே செய்து கொண்ட ஒப்பந்தங்களை ரத்து செய்ய முடியாது, அது முடிந்து போன பிரச்சனை என்று உச்ச நீதிமன்றத்தில் கவுண்டர் அஃபிடவிட் ஃபைல் செய்தது. அதே ரீதியில்தான் தமிழக அரசும் அன்றைய தினம் கவுண்டர் அஃபிடவிட் ஃபைல் செய்தது என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதற்கு மேல் இதை பற்றி திமுகவினருக்கு பேசுவதற்கு அருகதை இல்லை என்று மீண்டும் அறுதியிட்டு உறுதியாக கூறுகிறேன். கச்சத்தீவு குறித்து எங்களுடைய உறுப்பினர் திரு பொன்முடி அவர்கள் சில கருத்துக்கள் எடுத்து சொல்லி, அது குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சில விளக்கங்களை எல்லாம் எடுத்து சொல்லி,
திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதை பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லை என்ற அந்த வார்த்தையையும் சொல்லி இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். நான் சில விளக்கங்களை மாத்திரம் இந்த அவையில் எடுத்து கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். 22/9/2006 தமிழக சட்டப்பேரவையின் தீர்மானத்தின் அடிப்படையில் கச்சத்தீவை திரும்பப் பெற மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைய பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு கடிதமே எழுதியிருக்கிறார்கள். ஆக கச்சத்தீவும் கச்சத்தீவை தாரவார்க்கப்பட்டதை கண்டித்து அன்றைக்கு நடைபெற்ற அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்திலே முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள்